கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். அப்பா இது அநியாயம், அக்கிரமம். என்னை விட்டுட்டு நீ மட்டும் சாப்பிட்டு அறிவு கட்டவன, நம்ம வீட்டுல சாப்பிடறதா? நீ தானே சொன்ன நம்ம வீட்டுல சாப்பிட வேணாம், அத்தை வீட்டுல வந்து சாப்பிடுன்னு சொன்ன. அண்ணே அவ எங்க சாப்பிட்டா என்ன? தாயிலா புள்ள அத்தை வீட்டுலதான் சாப்பிட்டுமே, நீ உட்கார்ந்து சாப்பிடுப்பா. அப்படி சொல்லுங்க அத்த, அந்த பழத்தை கூட நான் தானே கல்பனாவை கட்டிக்கிற போற புருஷன். அப்பா நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டா, நீ பண்ணையில நான் தின்னையில, இல்ல 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 நான் பண்ணையில நீ தின்னையில. மாமா எனக்கும் கல்பனாவுக்கு எப்ப கல்யாணம்? அது கல்பனாவில கேக்கணும். கேளுங்க, கேக்குறேன் கல்பனா, ஞானம் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கோ, எப்ப கல்யாணம்னு கேக்கலாம். அனுமா இருக்கும் பிள்ளையாருக்கும் ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம். இந்த முனீஸ்வரனை கட்டிக்க, எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு. மாமா முதல்ல இதை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேருங்க, மூஞ்ச பாரு. மாமா அப்பா அப்பா பைத்தியார் ஆஸ்பத்திரி எங்க பா இருக்கு? நம்ம வீட்டுலதான்டா இருக்கு. அப்படியா, எங்கிட்ட சொல்லவே இல்லையே. கேடி சிரிக்கிற, போடி உள்ள அத்த மாமா. 1500 மூட்டையா? கணக்குல 1000 மூட்டை தானே வந்திருக்கு. மாமா கணக்குல 1000 மூட்டை தான் இருக்கும், 500 மூட்டை எங்க வீட்டுக்கு வந்திருக்கே. 1500ல 500 போனா மீதி 1000 தானே? ஆமா. எங்க மாமா கணக்கே தெரியல குமர அண்ணே. உண்மைதான், உங்க அப்பன் போடுற கணக்கு எனக்கு தெரியல. சீக்கிரம் கவனிங்க, இல்லாட மூட்டை சாஸ்தி ஆயிடும். அப்பா இந்த வந்துட்டேன். எங்கடா போயிருந்த? எங்க ஊருக்கு போனேன். வாங்க மாப்பிள. சொல்லுங்க மாப்பிள, மாப்பிள யாரையும் காணாம நீங்க யார கூப்பிட்டீங்க? உங்களதான் மாப்பிள. என்ன வா அப்பா, அத்த லூஸ் ஆயிட்டாங்க. இத்தனை நாள் என்னத்தான் லூசு லூசுன்னு கூப்பிடுவாங்க, இப்ப இவங்க லூஸ் ஆயிட்டாங்க. அடே மடப்பைய மகனே, ஒத்துக்கிட்டா சரி, ஒத்துக்கிட்டேன்டா. என் மானத்தை வாங்காதடா ஞானம். உங்க அத்தை இருக்காங்களே, அவங்க பொண்ணு கல்பனாவ உனக்கு கல்யாணம் கட்டி வைக்க போறாங்க. கல்பனா ஏன் சம்சாரமா? அத்தை பிறக்கிற குழந்தைக்கு உங்க பேரை வச்சிடறேன். அத்தை வாழ்க, அத்தை வாழ்க, அத்தை வாழ்க. அப்பா இந்த விஷயத்த நான் கல்பனாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். கல்பனா அடிய கல்பனா தாலி கல்பனா. போன ஜென்மத்துல என்ன பாக்கியம் பண்ணணும் எனக்கு இப்படி ஒரு புள்ள? ஏ மாற்றாதே, ஏ மாற்றாதே, ஏ மாறாதே, ஏ மாறாதே. அத்தை வேலை அண்ணன் தான் திருடிட்டு போனாரா? இத நான் இப்பவே கற்பத்திட்ட போய் சொல்ல போறேன். அதுக்கு நீங்க ஏத்த கவலைப்படுறீங்க? ஏன்னா இல்ல கற்பத்திட்ட போய் இப்பவே சொல்ல போறேன். ஆமா யாரோட அண்ணன் திருடினாரு? அம்மா டெலுசு மாப்பிள, முருகனோட அண்ணன் விநாயகர். அவர் தான் அந்த வேலை திருடிட்டு போய் திருடிட்டு போய் முருகன் கிட்டே கொடுத்துட்டாராம். அப்படிதானே? ஆமா இவ்வளவுதானா? இத இப்பவே கருப்பத்திட்ட போய் இப்படியே சொல்ல போறேன். சீக்கிரம் நான் நாணயிட்டால் அது நடந்து விட்டால் கற்பகம் கண்டுபிடிச்சிட்டேன். வேலை யாரு திருடினாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யாரு அண்ணன்? யாரோட அண்ணன்? யாரோட அண்ணன்? முருகனோட அண்ணன் விநாயகர். முதல்லயே தம்பி ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு, இப்ப வேலை திருடிட்டு போயிருக்காரு. இவரை நான் சும்மா விட மாட்டேன், இப்பவே பரமசிவத்தை சொல்ல போறேன். எந்த பரமசிவம்? நம்ம சைக்கிள் கடை பரமசிவம். ஞானம் ஐயோ என்னையே குழப்புறீங்களே. சரி வேலை யார் திருடிப்பா நீ சொல்லு. காலம் வரும்போது தானா சரி அவங்களாவே வந்து உண்மையை ஒத்துக்குவாங்க, அது வரைக்கும் பொறுமையா இருக்கு.
எல்லாம் உன் செயல். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஐயோ என்னமா என் கையெழுத்து என்ன தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும். அடுத்த வீட்டுக்கு தீ வச்சவன் அந்த தீல தானே வெந்தாகணும், அதுதான் விதி. எவ்வளவு பாத்திரம் தேய்ச்சிருக்க, கை எரியாது? நான் எங்கடி தேய்ச்சேன்? அத்தைக்கு சோதனை மேல் சோதனை வேணுமடா சாமி. கை எரியுதே, கை எரியுதே. எனக்கு இல்ல அத்தைக்கு. கற்பகா, கற்பகா, இனிமே நீதான் என் குருவி. குருவியா? குரு என்றால் ஆண்பால், குருவி என்றால் பெண்பால். எனக்கு தமிழ் நல்லவன் தெரியும். அம்மா கற்பகம், நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா, மகா சக்தி வேண்டவ. இந்த வித்தை எனக்கு கொஞ்சம் கத்து கூட. உனக்கு எதுக்கு அதெல்லாம்? பின்ன கற்பகம், எல்லாரும் லூசு, அரவரை, பைத்தியம், அறிவு கட்டவன், இப்படி எல்லாம் கேள்வி பண்றாங்க. எனக்கு ரொம்ப மானக்கேடா இருக்கு. நீ கத்து கொடுத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்கல்ல? சரி முருகா, உனக்கு எப்ப அவசியமோ அப்ப அந்த வித்தைகள் உனக்கு தெரிய வரும். கற்பகம், முன்ன நீ அப்பாவே இருப்ப, அப்ப உன்னை பாக்குறப்போ எனக்கே பரிதாபமா இருக்கும். இப்ப உன்னை பாக்குறப்போ உன்னை கையெடுத்து கும்பிடணும் போல தெரியுது. கண்ணும் கருத்தும் எண்ணும் விதத்தில் நான் இருப்பேன் முருகா. நில்லுங்க, நீங்க எல்லாம் யாரு? நெல் மூட்டையில எங்க கொண்டு போறீங்க? அட போமா, உங்க மாமா இருக்கும்போது அவரா கொடுப்பாரு, இப்ப நாங்களா எடுத்துட்டு போறோம். நில்லுங்க. வந்துருச்சு காதல், வந்துருச்சு. நம்ம வீட்டு நெல்லாம் இவங்க எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போட்டுமே, எனக்கு என்ன? திருடிக்கிட்டு போறாங்க. பாத்துட்டு மரம் மாதிரி நிக்கிறியே. திருடிட்டு போறாங்களா? இந்தா மரியாதை சொல்றேன், மூட்டை கீழே போடுங்க, இல்ல விழுந்து கடிச்சு விடுவேன். இல்ல இல்ல இல்ல, அடிச்சு விடுவேன். ஏய் கடிக்குமாண்டா, இத கட்டி போடுங்க. ஐயோ கல்பனா காப்பாத்து, கல்பனா காப்பாத்து, ஐயோ கல்பனா காப்பாத்து, ஐயோ கல்பனா வேணா, ஐயோ கல்பனா காப்பா. என்னையா ஏதாவது மரியாதைக்கு போறீங்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, ஒரு பிராந்த ஜென்மம். இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? ஆமா கற்பகம், நீ குடுக்கறோம்னு சொன்ன அந்த சக்திய இப்ப குடு. அந்த சக்திய உடம்புல வரட்டும். கற்பகம், கற்பகம், கற்பகம். Hey, hey, hey.
கற்பனா. நீங்க இவ்வளவு பெரிய வீரர்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. உங்க மனசு புண்படுற மாதிரி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. வந்துருச்சு காதல், வந்துருச்சு. இனிமே நம்ம கல்யாணத்துக்கு அப்செக்ஷன் இல்லையே. இல்ல, எப்ப வச்சுக்கலாம். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்ட